ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் சிகப்பரிசி பயன்படுத்தி பார்க்க போகிறோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா கேரளா சிகப்பரிசி, மட்டா ரைஸ் கூட சொல்லுவாங்க, அந்த சிகப்பரிசி தான் இங்கே எனக்கு ஈஸியாக கிடைக்கிது. அதனால் நான் அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக இந்த ஃபோட்டோவில் காட்டுற அந்த சிகப்பரிசி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் போல் சிகப்பரிசியை நல்லா அலசி எடுத்துட்டு முந்தின நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. இது இப்போது நல்லாவே ஊறிடுச்சு. இந்த ஊறினதை நான் நல்லா தண்ணீர்லாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து பல்ஸ் மோடில் நம்ம அரைக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி குறுன குறுனையாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணீர் எதுவும் சேர்க்காமல். இது சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறனால இந்த மாதிரி குறுன குறுனையாக ரெடி பண்ணி அதை வந்து சமைக்கும் போது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி குறுன குறுனையாக அரைச்சிருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் இந்த குறுன குறுனையாக ரெடி பண்ண சிகப்பரிசியை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதை இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா குழைவாக ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஸ்பூனால் மசித்தாலே மசியணும் அந்த மாதிரி இருக்குது. இல்லை, நீங்கள் மிக்சி ஜாரில் தான் போட்டு உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா தாராளமாக மிக்சி ஜாரில் கூட லைட்டாக ஒரு பல்ஸ் நீங்கள் அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி குழந்தைக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெண்டு சாப்பிட பழகுவாங்க. இதில் இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் போல் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த சைஸ் அளவு நான் செவ்வாழை எடுத்துக்கிறேன். இதை இப்போது நல்லா பியூரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செவ்வாழைக்கு பதிலாக நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் பயன்படுத்திக்கலாம். இதோடு நான் இப்போது செவ்வாழை சேர்த்துக்கிறேன். வாழைப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிள் இல்லை பேரிக்காய் இதை மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை, இனிப்பு சுவை இல்லாமல் செய்யணா கூட இந்த அரிசியோட 1 பல் பூண்டு 1 பிஞ்ச் அளவு சீரகம் போட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். அதோட கொஞ்சமாக பெப்பர்தூள் சேர்த்துக்கோங்க. 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு இந்த உணவை காலை அல்லது மதிய உணவாக தாராளமாக கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.